ஹலோ வீவோஸ், இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்னா, தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராகவும் ஒரு குணச்சித்திர நடிகராகவும் வளம் வந்துட்டு இருந்தவரா கிரேன் மனோகர். இவருக்கு எதுக்கு கிரேன் மனோகர் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தா, இவரோட சாதாரண பேர் மனோகர் மட்டும்தான். முதல் முதலாக இவர் சினிமா துறைகளில் வரும்போது லைட்மேனாக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் கிரேன் ஆப்ரேட்டராக வேலை பார்த்தாரு. கிரேன் ஆப்ரேட்டராக அதிக நாள் வேலையை பார்த்ததுனால இவருக்கு கிரேன் மனோகர் அப்படின்னு சொல்லி பெயரும் வந்தது. இது மூலமாகவே தமிழ் சினிமாவில் இவர் புகழ் பெற்றார்னே சொல்லலாம். ஆரம்ப காலகட்டங்களில் குடிசை வீட்டில் வாழ்ந்த இவர் சினிமாவில் நடித்தும் கூட இன்னமும் அவர் குடிசை வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சமீபத்தில் கிரேன் மனோகர் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு, தன்னோட வாழ்க்கை பயணத்தில் எப்படி சினிமா வந்தது அப்படின்னு சொல்லி அவர் விவரிச்சிருந்தாரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இவரோட தாய் தந்தை ரெண்டு பேருமே கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்திருக்காங்க. இவரோட தந்தை கொத்தனார் வேலை பார்த்துருக்காரு. மனோகரனோட தாயார் வந்து நாலு வீட்டில் போய் பத்து பாத்திரம் தேய்ச்சி அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடும்பத்தை ஓட்டிட்டு வர ஒரு தாயாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் இவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டங்களில் இவங்க குடிசை வீட்டில் தான் இருந்தாங்க. இவருக்கு சின்ன வயசுலேருந்தே சரியாக படிப்பு வராத காரணத்தினால நாலாவதோட படிப்பை நிறுத்திட்டாரு. நான்காம் வகுப்பு மட்டுமே படித்த இவர் கொஞ்ச நாள் படிக்காமே சுற்றிட்டு இருந்திருக்காரு. விவரம் தெரிஞ்ச வயசான உடனே தன்னோட தந்தை கூட சேர்ந்து சித்தாள் வேலைக்கு போயிருக்காரு. அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி சித்தாள் வேலைக்கு போகும்போது அவர் வேலை செஞ்சிட்டு இருந்த சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு சினிமா கம்பெனி இருந்திருக்கு. அப்போது இவர் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறத பார்த்துட்டு அந்த சினிமா கம்பெனியிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த கம்பெனிக்கு நீ ஆஃபீஸ் பாயாக வரையா அப்படின்னு சொல்லி மனோகரை கூப்பிட்டுருக்காரு. மனோகரும் சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளிலிருந்தே அந்த சினிமா கம்பெனியில் ஆஃபீஸ் பாயாக அவர் வேலை பார்க்க ஆரம்பித்தார். தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்த இவருக்கு 1985 லைட்மேன் வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறமா பல முன்னணி நடிகர்கள் இயக்குனர்களின் படங்களில் லைட்மேனாக இவர் வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷமாக இவர் லைட்மேனாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதிகமாக இவர் லைட்மேனாக இருந்த திரைப்படங்கள்னா அது இயக்குனர் KS ரவிக்குமாரோட திரைப்படங்களில் தான் அதிகமாக இவர் லைட்மேனாக இருந்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போதான் மனோகரனுக்கும் KS ரவிக்குமாருக்கும் சிறிய பழக்கம் ஒன்று ஏற்பட்டது. மனோகரோட வேலை KS ரவிக்குமாருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு. நீ ரொம்பவே சுறுசுறுப்பாக வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டவும் செஞ்சிருக்காரு. எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தால் மனோகரன் கிட்ட பேசிட்டு தான் அவர் போவாராம். அந்த அளவுக்கு ரெண்டு பேர் பழக்கமாயிருக்காங்க. அடுத்தபடியாக மனோகர் ஜெயபாரதி அப்படின்ற ஒரு பெண் நிர்வகித்த ஒரு அவுட்டோர் நிறுவனத்தில் இவர் வேலை பார்த்துட்டுருக்காரு. அந்த அவுட்டோர் நிறுவனம் பல சினிமாக்களுக்கு வேலை பார்த்துருக்கு. அந்த நிறுவனத்தில் தான் மனோகரும் ஒரு லைட் பாயாக வேலை செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் நாட்போக இவர் கிரேன் ஆப்ரேட்டராக இருந்தார். மலையாள சினிமா பல இதில் இவர் கிரேன் ஆப்ரேட்டராக பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. மலையாள சினிமாவில் இருக்கக்கூடிய பல முன்னணி நடிகர்களோட படங்கள்லையும் முன்னணி இயக்குநர்களோட படங்கள்லையும் கிரேன் ஆப்ரேட்டராக இருந்திருக்காரு. இந்த நிலைமையில தான் ஜெயபாரதியோட நிர்வகித்த அவுட்டோர் நிறுவனம் வந்து இனிமேல் KS ரவிக்குமார் திரைப்படங்களில் வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதை பார்த்து மனோகர் ரொம்பவே அதிர்ச்சிக்கு உள்ளானாரு. அவர் படத்தில் வேலை பார்க்கறன்னா நமக்கு சம்பளம் எதுவும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நிறுவனத்தை விட்டுட்டு நேராக இயக்குனர் KS ரவிக்குமார்கிட்ட போய் எனக்கு எந்த வேலையுமே இல்லை, அந்த நிறுவனம் உங்கள் திரைப்படத்தில் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி KS ரவிக்குமார்கிட்ட சொன்னோடனே அதுக்கு இயக்குனர் KS ரவிக்குமார் என்ன சொல்லியிருக்காருனா, நீ தான் கிரேன் ஆப்ரேட் பண்ணுவே, ஒரு கிரேன் என்ன வேலைன்னு சொல்லி விசாரிச்சுட்டு வா அப்படின்னு மனோகர் கிட்ட சொல்லியிருக்காரு. மனோகரும் ஒரு கிரேனை போய் விசாரிச்சிருக்காரு. அந்த கிரேன் 1 லட்ச ரூபாய் மதிப்பு இருந்திருக்கு. அப்படியே உடனே KS ரவிக்குமார் அந்த 1 லட்ச ரூபாய் மதிப்புள்ள கிரேனை வாங்கி கொடுத்துட்டு இதை வச்சு நீ பொழைச்சிக்கோ அப்படின்னு மனோகர் கிட்ட சொல்லியிருக்காரு. நடிகர் மனோகரனும் அந்த கிரேனை ஆப்ரேட் பண்ணி அது மூலமா பல பணங்களை சம்பாதிச்சாரு. KS ரவிக்குமார் கிரேன் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தாரு, அதனால அந்த பணத்தை நம்ம அவர்கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சம்பாதிச்ச பணங்கள்லாம் எடுத்துகிட்டு நேராக KS ரவிக்குமார் கிட்ட போயிருக்காரு. அப்போது ரவிக்குமார் வந்து அந்த பணங்களை வாங்க மாட்டேன்ட்டாரு. இந்த பணத்தை நீயே வச்சு மேலும் சில உபகரணங்களை வாங்கி தொழிலை டெவலப் பண்ண பாரு அப்படின்னு சொல்லி மனோகர் கிட்ட திரும்ப சொல்லியிருக்காரு. மனோகரன் இதை கேட்டு ரொம்பவே பூரிப்படைஞ்சிருக்காரு. அடுத்தபடியாக அதே கிரேனை வச்சு KS ரவிக்குமாரோட திரைப்படங்களில் வேலை பார்க்க ஆரம்பித்தார். பாரதி கண்ணம்மா, பொற்காலம் போன்ற ஏகப்பட்ட திரைப்படங்களை கிரேன் ஆப்ரேட்டராக இவர் பணிபுரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அப்போதான் KS ரவிக்குமார் இவருக்கு நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு. முத்துக்குளிக்க வாரிகளா அப்படின்ற திரைப்படத்தில் தான் முதல் முதலாக இவரை ஒரு குணச்சித்திர நடிகராக அறிமுகப்படுத்தினாரு. அதை தொடர்ந்து KS ரவிக்குமார் இயக்கிற எல்லா திரைப்படத்திலையுமே இவர் ஒரு குணச்சித்திர நடிகராக வலம் வர ஆரம்பித்தார். ரஜினி, கமல், விஜய், அஜித்னு சொல்லி எல்லா முன்னணி நடிகர்கள் கூட சேர்ந்து குணச்சித்திர நடிகராக இவர் நடித்து புகழ் பெற்ற ஆரம்பித்தார். இயக்குனர் KS ரவிக்குமார் இயக்கிற
ஆதவன் படையப்பா திரைப்படத்தை தவிர மற்ற எல்லா திரைப்படத்துலையும் நடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி மனோகர் ரொம்பவே பெருமையாக சொல்லியிருப்பாரு. இந்த காலகட்டங்களில் அவர் இன்னும் விஜய் சேதுபதி சிவகார்த்தையன் கூட சேர்ந்து மட்டும்தான் நடிக்கலை அப்படின்னு சொல்லி மன உருக சொல்லியிருந்தாரு. சினிமா உலகில் எண்ணற்ற திரைப்படங்கள் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமையாகவே சொல்லியிருந்தாரு. ஆனால் திரைப்படங்கள் நடித்ததுலேருந்து எந்த விதமான பணத்தையும் நான் சம்பாதிச்சே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தமான தகவலையும் அவர் சொல்லியிருந்தாரு. நான் ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி குடிசை வீட்டில் வாழ்ந்தனோ அதே மாதிரி தான் இப்போயும் நான் குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஆரம்பத்தில் இவங்க குடிசை வீட்டில் வாழ்ந்திருந்தாங்க. எம்ஜிஆர் காலகட்டங்களில் அது ஓட்டு வீடாக மாற்றப்பட்டுச்சு. கலைஞர் ஆட்சி காலத்தில் அது சீட் போட்ட ஒரு வீடாக மாற்றப்பட்டுச்சு. அந்த மாதிரி வீட்டில் தான் நாங்கள் வசிச்சுட்ருக்கோம். இப்போ குழந்தை குட்டிகள்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன். எங்கள் வீட்டில் நடந்த எல்லா விஷயத்துக்குமே நாம் தான் முன்னிலையில் நின்று எல்லாத்தையும் வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி மனோகர் சொல்லியிருந்தார். இப்போ அவர் குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகவும் பரவிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த சம்பவத்தை கேட்ட ரசிகர்கள் எல்லா பேருமே திரைத்திரையில் இன்னும் நீங்கள் பேசலக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளாக வளருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதை பற்றின உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.